ஒவ்வொரு மனிதனும் தான் தான் உண்மை, தனக்குதான் எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்தோட வளர்ந்துருக்கும் இந்த சூழ்நிலையில கிறிஸ்து பிறப்பு காலம் நான்காம் நியாயம் கிறிஸ்து பிறப்பு செய்தி. நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுக்கு மேல இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அருள்பணியாளர் ஜேம்ஸ் அவர்கள் அது எளிமையான வார்த்தைகளால் அவருடைய மறைவுரையை மிக சிறப்பாக அலங்கரித்துள்ளார். நாம் அனைவரும் கடவுளிடம் தாழ்ச்சியுடனும் அன்புடனும் வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் அன்னை மரியாவை போலவும் பல புனிதர்களைப் போலவும் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதையும் சிந்தனையில் வைத்து அன்புடன் வாழ்வோமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இயேசு நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களும் ஆசீர்களும். திருவுரிய காலம் நான்காம் ஞாயிறு. இந்த நாளில் லூக்கா நற்செய்தி 1:38 வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். அன்னை மரியா சொன்னது, நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கொடுத்த அந்த வாக்குறுதி, பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தை, பதில் மொழி நம் எல்லோருக்கும் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக நெறியாக நான் பார்க்கிறேன். ஆன்மீக வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டுதலாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அன்னை மரியா அந்த வார்த்தைகளை சொன்னார்களோ, அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்மா அனைத்தையும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தோடும், அரைகுறையாக அல்ல, பின்வாங்கி போவதல்ல, மறுதளிப்பதல்ல, மாறாக ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்தலே மிகப்பெரிய ஒரு பேறு, பாக்கியம் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியவர்கள். எனவே இன்றைக்கு இந்த அன்னை காட்டுகிற வழியில் வாழ்கின்ற பொழுது கடவுள் மகிமை அடைகிறார். கடவுளை நாம் ஆட்சிமைப்படுத்துகிறோம். இன்று சாதாரணமான வாழ்வு சூழலில் யார் யாருக்கோ அடிமைகளாகி போய் அல்லல் பட்டு போய் கிடக்கிறோம். அதே போன்று தேவையில்லாத்திய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறோம். நாமும் நொண்டி சாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியா சொன்ன அந்த வார்த்தையை அடிக்கடி அடிக்கடி ஒரு மனவழி ஜெபம் போல அறிக்கிடுவது என்பது உண்மையிலே கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான நல்ல ஒரு வழிமுறையாக அமையும் என்பதைத்தான் இதனாலே அன்போடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தொடக்கத்தில் நாதாம் ஏவாள் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது ஏவாள் சொன்ன ஒரு வார்த்தை, பாம்பு என்னை வஞ்சித்து விட்டது, காரணம் சொல்லுகிறார். கடவுள் கட்டளை கொடுத்திருக்கிறார், அந்த கட்டளையை கீழ்ப்பிடுவதற்கு பதிலாக அதை நினைத்து பார்த்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்வதற்கு பதிலாக காரணங்களை சொல்லி தப்பிப்பது. ஆனால் அன்னை மரியாவோ, புதிய ஏவாள் என்று அழைக்கப்படக்கூடிய அன்னை மரியாவோ, ஆண்டவனுக்கு அடிமையாதல் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கன் நோக்கினார். தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்க நோக்கினால் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை கடவுளுக்கு முன்னால் தாழ்த்தினார். கடவுள் சொன்ன வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்தார், கீழ்ப்படிந்தார். அன்புக்குரியவர்களே, 1 Samuel 3:1 சாமுவேல் சிறு பையன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே பேசும், மடியவன் நான் கேட்கிறேன் என்று சொல்லி
எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோமோ அல்லது வாசிக்க கேட்கிறோமோ அப்பொழுது ஆண்டவரின் ஆண்டவர் பேசுகிறார். நான் கேட்கிறேன், அடிமை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கேட்கிற பொழுது அந்த வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை, வாழ்வளிக்கின்ற அந்த கடவுளுடைய வார்த்தைகள் தரையில் விழுந்து விடாதபடி 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக ஆண்டவர் அந்த வார்த்தைகளை மாற்றிப்படுத்துவார். அதே போன்று யோசுவா தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார். நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்றால் இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய ஒரு சிறிய பின்னணி, அவர் வாழ்ந்த காலத்தில் சுற்றி வாழ்ந்த மக்கள் எல்லோரும் பல்வேறு வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு நிலை இருந்தபோது அதை பார்க்கிறார், சொல்லி பார்க்கிறார். ஆனால் தான் தன்னுடைய முடிவு என்ன, தன்னுடைய நம்பிக்கை என்ன, யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய வகையில் நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று வாழ்ந்தது. இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். அப்படி நம்மை இன்றைய நாளில் ஆண்டவனுக்கு அடிமையாக்குவது, அவருடைய வார்த்தைக்கு அடிமையாக்குவது, அவருடைய கட்டளைகளுக்கு நம்மை உட்படுத்தி வாழ பழக்குவது என்பது கொடுக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு அழைப்பாக இன்றைய நாள் வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இறைவன் உண்டாக்கிய இந்த உடலை, இந்த உள்ளத்தை, ஆவி ஆத்தம் அனைத்தையும் இந்த அன்னையைப் போல ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்பது, அவருடைய வார்த்தைகளுக்கு சொற்படியே நிகழட்டும் என்று சொன்னாரே, அவருடைய வார்த்தைகள் கட்டளைகளுக்கு அடிபணிந்து போகக்கூடிய வகையில் பழக்குவது, அர்ப்பணிப்பது என்று தியானிக்கின்ற பொழுது எவ்வளவோ பலவீனமான எண்ணங்கள், ஊனியல்பு சார்ந்த நாட்டங்கள் நம்மை அடிமைப்படுத்துவதையும் புனித பவுல் நினைவுபடுத்துகிறார். கலாத்தியர் 5:19 ஊனியல்பு சார்ந்த நாட்டங்கள் என்ன என்பது, அதற்கு நம்முடைய உடலை, உள்ளத்தை, நம்முடைய ஆத்மாவை, வாழ்வை விட்டுவிடாதபடி தூய ஆவி உன்மீது வரும் என்று சொல்லி சொன்னாரே, அப்படியாக இந்த தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டு இயக்கப்படக்கூடிய தூய ஆவியின் கனிகளை பெற்ற மக்களாக அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், கனிவு, தன்னடக்கம் என்ற அந்த கனிகளை வாழ்ந்து காட்டக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது நம் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்ல முடியும். இரண்டாவதாக, இன்று அதிகமாக நம்மை திசை திருப்புகிற, விழுத்தாட்டுகிற ஒரு காரியம், உலகு சார்ந்த பெருமைகள், செல்வத்தில் நாட்டம், உலக இன்பங்கள் என்று சொல்லி எனதான் அந்த வார்த்தை வருகிறது, பெருமை செல்வமெல்லாம் இனி வேறுமை என்று உணர்ந்தேன், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். ஆண்டவருக்காக இவை அனைத்தையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை இறைவனுக்கு சொந்தமாக்குகின்ற பொழுது கடவுள் நம்மில் குடியிருப்பதை, கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் வாழ்வதை, கடவுளுடைய நீங்கா அந்த பராமரிப்பில் இயங்குவதை ஓர் நொடிப்பொழுதும் நாம் அனுபவிக்க முடியும், உணர முடியும்.
ஆண்டவனுக்கு அடிமையாக்குவது என்பது உச்சகட்டமாக நாம் தியானிக்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, புனித பவுல் அறிக்கையிடுவார், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி. நம் எல்லோருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். ஆனால் அதற்குள் எவ்வளோ பெரிய மறை உண்மை, ஆன்மீகம், வாழ்வு, ஒரு அர்ப்பணம், கடவுளுக்கு அடிமையாக்குதல், அவருடைய சொல்படி வாழ்தல், சுயம் மறைந்து சுயம் இல்லாமல் போய் அங்கு கடவுள் மட்டுமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே முன்னிறுத்தப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ வேண்டும் என்பது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அழகான ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம். ஊழி காலமாக மறைக்கப்பட்டிருந்த அந்த மறை உண்மையானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மறை உண்மை என்ன, எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? அந்த மறை உண்மை என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒன்றாக. அந்த இயேசு கிறிஸ்துவை யார் தயக்கமின்றி எந்தவித சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அந்த வார்த்தையின்படி வாழ இன்று முடிவெடுக்கிறார்களோ அப்பொழுது மீட்பை பெற்றுக்கொள்வார்கள். வாழ்வை, அதுவும் நிலை வாழ்வை, நிறை வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் இரண்டாம் வாசகத்தினுடைய சாராம்சமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சற்று நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, இறைவா, அந்த அன்னையைப் போல, உங்களுடைய தாயும் உங்களுடைய தாயுமான அன்னை மரியாவைப் போல, நமக்கு உகந்த உங்களுடைய கட்டளைகளை கீழ்ப்படியக்கூடிய, உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் என்று சொல்லி கேட்போம். கண்டிப்பாக நமக்கென்று பிறப்பிருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, பிறப்பு இந்த ஆண்டு நமக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக, நம்பிக்கையூட்டக்கூடிய ஒன்றாக, பெருமகிழ்ச்சியூட்டுனர் செய்தியை கொடுத்தேன் சொன்னாரே, அந்த பெருமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அனுபவமாக அது மாற்றமடையும். எனவே இந்த ஒரு வார்த்தையை உள்ளத்தில் பதிப்போம், அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம், அதை வாழ்ந்து காட்டுவோம். நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். இயேசு நாமத்தில் அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.